இந்த டைம்ல இந்த ஒரு உணர்வை நான் வந்து ஒரு எம்டினஸ் நான் பார்த்தேன். ஒரு விஷயம் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், அப்போ ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு இடம் ஒன்று வந்துடுது. அப்ப அந்த இடத்த கவனிப்பேன், என்னடா என்னமே வர மாட்டேது நமக்கு, மனசே வேலை செய்ய மாட்டேது, என்ன ஆயிடுச்சு நமக்கு, பூச்சிக்காது கூட வர மாட்டேது அப்படின்னு ஒரு கணம், அந்த ஒரு சிந்தனை எல்லாம் ஒரு நேரங்களில் வர ஆரம்பிச்சுது. திடீர்னு ஒரு நாள் போகும்போது இவர் நந்தனார் மாதிரி கந்தாழீஸ்வரர் கோயில்னு குன்றத்தூர்ல இருக்கு, ஒரு நாள் போயிட்டு நின்று அப்படியே சிவனை பார்த்துட்டு அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சிவன் அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு. அது ஒரு பயம் வந்துருச்சு, அச்சுச்சோ எதுனா விஷயம் எதுனா மாறி போச்சா. அப்புறம் பார்க்க அப்புறம் திரும்ப வருது பாக்குறோம், அப்புறம் அங்க ஒரு உருவம் நிக்கிது உள்ள. அப்ப இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எது மாயா இல்ல? உங்களுக்கு வந்து அதான் சொல்லுவேன், இதெல்லாம் வெளியில சாக்கு. இந்த பயிற்சி, உண்ணா விரதம், மௌன விரதம் எல்லாம் சாக்கு. ஏன்னா அதிசூக்ஷமா இருக்கிறவங்க இருக்காங்க, அந்த சூக்ஷமம் உங்களுடைய பாங்கு அதிசூக்ஷமம். அதனாலதான் அது சாரம் வந்துடுது நடுவுல உணர்வா, ஏன்னா ஒண்ணுமே இல்லையா உண்மை. சரி, ஒண்ணுமே இல்லாம போறது யாருக்குமே இங்க தெரியல, உள்ள ஒண்ணுமே இல்லைன்றது ஒரு அதுதான் சத்தியம். தனியா தனியா ஒரு நான் இல்லைன்றது சத்தியங்க. அந்த விசாரணை வந்துகிட்டே இருக்கு உடம்புலயோ, என் கையும் சொல்றதுக்கோ, என் கண்ணுன்னு சொல்றதுக்கோ, என் முகம் சொல்றதுக்கோ, நானும் சொல்றதுக்கோ ஒன்னும் லெவலேஸ் இல்ல. பட் இது இங்க இங்க கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ட்ரிப் நடக்கும், இவ்வளவு நடக்கும். அதனாலதான் மாயையை கூட நீங்க கணிக்க முடியாது இப்படி அப்படின்னுட்டு, புரியுதுங்களா? இப்படி அப்படின்னு என்ன, அது போற போக்கே தெரியாது. ஆனா விஷயம் இதுதான் தெரிஞ்சிட்ட பிறகு சந்நிதியை விட்டு வரக்கூடாது, அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஏன்னா எப்படி நகத்தும் தெரியாது, நகத்து எங்கேயோ விஷயம் போய் பல வருடங்கள் போயிடும், அதுல பிறவியும் போயிடும். எந்த இடமும் நம்பாம தான் வந்துட்டு இருக்கேன், அந்த 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 ஒரு விஷயத்தெல்லாம் கவனிக்கிறேன் தவிர அதை போய் ரொம்ப நம்பிடல. ஆமா, அப்படி நம்பும்படியா உள்ள திருக்குள் வராது, மாட்டுது, வரவே வராது, வரவே வராது. எடுத்த எடுப்புலயே தெரிஞ்சிடும், ஆனா டைம் பாஸ் ஒன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, அப்படிதான் இது டைம் பாஸ் பண்றேன், சரி ஒண்ணும் இல்ல, படம் பாக்கறேன், படம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா படத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல, கரெக்டா? இப்படிதான் வாழ்க்கையே ஓடும், இப்படிதான் வாழ்க்கையே வெயிட் பண்ணுவாங்க. ஆனா எது சொல்றது, அது நல்லதுனால வந்தீங்க வெட்டியா சுத்தறோம், வெட்டியா போறோம் வரோம்னு இருந்தா கூட இன்னைக்கு வந்துட்டீங்களா இல்லையா, இப்ப வந்துட்டீங்களா இல்லையா, அந்த கேள்வியே கேக்குறீங்களா இல்லையா, எல்லா இப்ப வந்து வெட்டித்தனத்தையும் நம்ம இடப்பட வேண்டாம், கெட்டித்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் இடப்பட வேண்டாம் வாழ்க்கையில. ஏன்னா ஒட்டு மொத்தமா எல்லா நானுமே பொய்ய போய் கூட்டம், வாழ்ந்தவன்லாம் போய் கூட்டம், வாழ போறவனும் போய் கூட்டம். இப்ப ஒத்தனும் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த செகண்ட் சத்தா மாறிடுச்சு பாத்தீங்களா, இதுதான் புண்ணியம், இதுதான் ஹையஸ்ட் புண்ணியம் இப்ப கிடைச்சிருக்கு, ஹையஸ்ட் பிறப்பனோட சார் இதுதான். இந்த செகண்ட் ரவீந்திரனாவது யாராவது உங்களுக்குள்ளே நீங்க ரவீந்திரன் இல்லாம போனீங்கன்னா அவங்க கிட்ட மாத்திரம் கணவனா ஆட்டம் போடுவீங்களா? ஒண்ணுமே இல்லை, இன்னும் ஜாலியா போவோம், கரெக்டா? யார் வேணா எப்படி வேணா ஏறி மீதிங்க, கரெக்டா? அவ்வளவுதான், சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. ஏன்னா ஆள் இல்லப்பா,